பாரத போர் தொடங்குவதற்கு முன்பாக யுத்தம் தொடங்கப் போகிற நிலையில் கிருஷ்ணருக்கும் அர்ஜுனனுக்கும் நடந்த உரையாடல்தான் பகவத்கீதையாக மகாபாரதத்தில் இடம்பெறுகிறது. போர்க்களத்தில் இருதரப்பு சேனைகளும் குவிந்துவிட்ட நிலையில் கிருஷ்ணர் இந்த கீதோபதேசத்தை செய்தாரா, அதற்கு எப்படி நேரம் கிடைத்தது என்று சிலர் கேட்பதுண்டு. இது ரொம்பவும் புத்திசாலித்தனமான கேள்வி என்று கூறப்பட முடியாதது. ஏனெனில் கீதோபதேசம் நடந்தபோது போர் துவங்கவில்லை, இருதரப்பு சேனைகளும் அணிவகுக்கப்பட்டு கொண்டிருந்தன. அம்புகள் பறப்பதற்கு முன்பாக என்று கீதையிலேயே வாசகம் வருகிறது. கிருஷ்ணர் அர்ஜுனன் ஆகியோரின் உரையாடல் முடிந்த பிறகு தர்மபுத்திரர் பீஷ்மரிடமும் துரோணரிடமும் அனுமதி பெறுகிறார். அதன் பிறகுதான் யுத்தமே துவங்குகிறது. ஆகையால் சுமார் 2 மணி நேரத்தில் சொல்லி முடிக்கக்கூடிய கீதோபதேசத்திற்கு யுத்த தொடக்கத்திற்கு முன்னால் போதிய அவகாசம் இருக்கத்தான் செய்தது. பகவத்கீதை உபனிஷத்துக்களின் சாரம் என்று கூறப்படுகிறது. வேதங்களை கர்மகாண்டம் என்றும் உபனிஷத்துக்களை ஞானகாண்டம் என்றும் கூறுவது உண்டு. அதாவது வேதங்கள் யாகம் செய்வது போன்ற காரியங்களை விளக்குபவை, அதற்கான மந்திரங்களை சொல்பவை, இறைவனை மனிதர்கள் வேண்டிக் கொள்ள வழிமுறைகளை விளக்குபவை, அது கர்மகாண்டம். வேதத்தின் முடிவு என்பது வேதாந்தம். அந்தம் என்றால் முடிவு, ஆதியோடு அந்தம் என்று சொல்லுகிறோமே அதுபோல வேதாந்தம் என்பது வேதத்தின் இறுதி. அது உபனிஷத்துக்களில் அடங்கியிருக்கிறது. உபனிஷத்துக்கள் மெய்ப்பொருளை விளக்குபவை என்று கொள்ளலாம், அதாவது ஞானத்தை அளிப்பவை. அந்த உபனிஷத்துக்களின் சாரம் பகவத்கீதையில் அடங்கியிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. உபனிஷத்துக்களின் போக்கை விளக்குவது பிரம்மசூத்திரம். உபனிஷத்துக்கள் அவற்றின் போக்கை விளக்கும் பிரம்மசூத்திரம், அவற்றின் சாற்றை பிழிந்து தரும் பகவத்கீதை ஆகிய மூன்றும் சேர்ந்து பிரஸ்தானத்ரயம் என்று கூறப்படுகிறது. அதாவது முடிவான தீர்வாக அமைந்த 3 நூல்கள் என்று இவற்றை கொள்ளலாம். பகவத்கீதைக்கு பல பெரியோர்கள் உரை எழுதியிருக்கிறார்கள். ஆதிசங்கரர், ஸ்ரீ ராமானுஜர், ஸ்ரீ மத்வாச்சாரியார் ஆகியோர் அளித்த உரைகள் பிரசித்தமானவை. இவர்களுடைய உரைகள் 3 கோணங்களிலிருந்து பார்க்கப்பட்டவை என்று எடுத்துக்கொள்ளலாம். ஆதிசங்கரர் வகுத்த கோட்பாடு அத்வைதம். ஜீவராசிகளின் ஆத்மாவும் இறைவனாகிய பரம்பொருளும் ஒன்றே என்பது அத்வைதம். பரம்பொருள் கடல் போல, ஆத்மா அதன் அலைகள் போல. அத்வைதம் என்றாலே இரண்டானதல்ல என்றுதான் பொருள். ஸ்ரீ மத்வாச்சாரியார் வகுத்த கோட்பாடு துவைதம், அதாவது இரண்டானது என்று பொருள். பரம்பொருள் வேறு, ஜீவராசிகளின் ஆத்மா வேறு என்று துவைதம் கூறுகிறது. ஸ்ரீ ராமானுஜாச்சாரியார் வகுத்த கோட்பாடு விசிஷ்டாத்வைதம், அதாவது விசேஷமுடைய இரண்டற்ற தன்மை. ஜீவராசிகளின் ஆத்மா பரம்பொருளிலிருந்து தோன்றுகிறது, முக்தி அடையும் போது அங்கேதான் போய் சேரும். அதுவரை அது வேறாக இருந்தாலும் அது பரம்பொருளின் அம்சமே. பரம்பொருள் சூரியன் போல, ஆத்மா அதனுடைய கிரணங்கள் போல என்று விசிஷ்டாத்வைதம் கூறுகிறது. இந்த 3 கோட்பாடுகளுக்கு ஏற்ப இந்த 3 பெரியோர்களின் உரைகளும் அமைந்திருப்பதாக கூறப்படுகிறது. அர்ஜுனனை போர் செய்ய கிருஷ்ணர் தூண்டுகிற பகுதி என்பதால் பகவத்கீதையை கொலை நூல் என்று சொன்னவர்கள் இருந்திருக்கிறார்கள். துறவின் பெருமையை பற்றி பேசுவதால் இது சந்நியாச நூல் என்று சொல்பவர்களும் உண்டு. யோகத்தின் மகிமையை கூறுவதால் யோக நூல் என்று இதை குறிப்பிடுபவர்களும் உள்ளார்கள். பக்தியை வற்புறுத்துவதால் பக்தி நூல் என்று சொல்பவர்களும் உண்டு. ஆனால் முற்றிலும் உணர்ந்து பகவத்கீதையை புரிந்து கொண்ட பெரியோர்கள் இந்த நூல் கர்மம், அதாவது செயல், பக்தி, யோகம், ஞானம் ஆகியவற்றின் வழியே மோட்சத்தை எய்தும் வழியை காட்டும் சாத்திரம் என்று இதை வர்ணிக்கிறார்கள். பகவத்கீதைக்கு உரை எழுதியவர்களில் சுப்பிரமணிய பாரதியாரும் ஒருவர். மகாகவியாகிய அவருடைய உரைதான் நம்மால் இப்பொழுது பெரிதும் கையாளப்படுகிறது. கிருஷ்ணர், வியாசர் ஆகியோரை வணங்கிவிட்டு
பகவத்கீதையையும் தெய்வமாக கருதி அதையும் துதித்துவிட்டு பகவத்கீதையை சொல்லத் தொடங்குவது வழக்கம். அந்த வழக்கை ஒட்டி முதலில் தியான ஸ்லோகங்கள். பார்த்தாய பிரதிபோதிதாம் பகவதா நாராயணேன ஸ்வயம் வியாசேன க்ரதிதா புராண முனினா மத்யே மகாபாரதம் அத்வைதாமிருத வர்ஷிணீம் பகவதீம் அஷ்டாதசாத்யாயினீம் அம்பத்வாமனுசந்ததாமி பகவத்கீதே பவத்வேஷிணீம் நமோஸ்துதே வியாச விஷால புத்தே புல்லாரவிந்தாயத பத்ர நேத்ர ஏனத்வயா பாரத தைல பூர்ணக பிரஜ்வாலிதோ ஞானமய பிரதீப பிரபன்ன பாரிஜாதாய தோத்ர வேத்ரைக பாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருத துகே நமஹ. ஓம் தாயே பகவத்கீதை. சாக்ஷாத் பகவான் நாராயணனால் பார்த்தனுக்கு உபதேசிக்கப் பெற்றவள், புராண முனியாகிய வியாசரால் மகாபாரதத்தின் கண் அமைக்கப் பெற்றவள், அத்வைத அமிர்தத்தை வர்ஷிப்பவள், பிறவி புணியை போக்குபவள், 18 அத்தியாயங்களை உடையவள் ஆகிய பகவதி, உன்னை தியானிக்கின்றேன். விசால புத்தியுடையவரும் நன்கு அலர்ந்த தாமரை இதழ் போன்ற கண்களை உடையவரும் ஆகிய வியாசரே, மகாபாரதம் எனும் எண்ணெய் நிறைந்த ஞான தீபத்தை ஏற்றி வைத்த உமக்கு நமஸ்காரம். சரணடைந்தவர்களுக்கு கற்பக விருட்சம் போன்றவனும், பசுவை ஓட்டுதற்கு ஒரு கையில் பிரம்பை பிடித்திருப்பவனும், கீதை என்னும் அமிர்தத்தை கறந்தவனும், சின்முத்திரை தாங்கி இருப்பவனும் ஆகிய கிருஷ்ணனுக்கு நமஸ்காரம். சர்வோபனிஷதோ காவோ தோக்தா கோபால நந்தனஹ பார்த்தோ வத்ஸ சுதீர் போக்தா துக்தம் கீதாமிருதம் மகத். உபனிஷதங்கள் யாவும் பசுக்கள். கிருஷ்ணன் பால் கறப்பவன், பார்த்தன் கன்று, அருந்துபவர்கள் பேரறிஞர்கள். கீதை எனும் அமிர்தம் இவ்வாறு ஒப்பற்ற பாலாகிறது. வசுதேவ சுதம் தேவம் கம்சசாணூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். வசுதேவருடைய மகன் கம்சனையும் சாணூரனையும் கொன்றவன், தேவகிக்கு பரமானந்தத்தை கொடுப்பவன், ஜகத்குரு தேவன் ஆகிய கிருஷ்ணனை வணங்குகிறேன். பீஷ்மத்ரோணதடா ஜயத்ரத ஜலா காந்தார நீலோத்பலா ஷல்யக்ராகவதி கிருபேண வகனி கர்ணேன வேலாகுலா அஸ்வத்தாம விகர்ண கோர மகரா துர்யோதனாவர்த்தினி சோத்தீர்ணா கலு பாண்டவைரண நதி கைவர்த்தக கேசவ பாராஷர்யவசரோஜமமலம் கீதார்த்த கந்தோத்கடம் நானாக்யானகேசரம் ஹரிகதா சம்போதனாபோதிதம் லோகே சஜ்ஜன ஷட்பதைரஹரஹ பேபீயமானம் முதா பூயாத் பாரத பங்கஜம் கலிமல பிரத்வம்சினஸ்ரேயசே. குருக்ஷேத்திர போர்க்களத்தில் இருந்த ரணநதிக்கு பீஷ்மரும் துரோணரும் கரைகள், ஜெயத்ரதன் ஜலம், காந்தார மன்னன் நீலோத்பலம் எனும் புஷ்பம், சல்யன் சுராமீன், கிருபன் என்பவன் பிரவாகம், கர்ணன் பேரலைகள்,
அஸ்வத்தாமனும் விகர்ணனும் பயங்கரமான மகர மீன்கள், துரியோதனன் நீர்ச்சுழல், கிருஷ்ணனை படகோட்டியாக கொண்டு இது பாண்டவர்களால் கடக்கப்பட்டது. பராசரர் புதல்வராகிய வியாசரின் வாக்கு என்னும் நீரில் உதித்த பல கதைகளை மகரந்தமாக உடைய உபன்யாசங்களால் அலர்ந்து உலகத்தில் நல்லோரினும் தேன் வண்டுகளால் நாள்தோறும் ஆனந்தமாக அருந்தப் பெற்ற கீதையின் மூலம் நறுமணத்தை உடைய குற்றமற்ற மகாபாரதம் எனும் தாமரை பூவானது கலியினுடைய தோஷத்தை நீக்க விரும்புபவனுக்கு நலம் தருவதாக. மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத் கிருபா தமகம் வந்தே பரமானந்த மாதவம் யம் பிரம்மா வருணேந்திர ருத்ர மருதஹ ஸ்துன்வந்தி திவ்யைஸ்தவைஹி வேதை சாங்க பதக்ரமோபனிஷதைஹி காயந்தி யம் சாமகாஹ த்யானாவஸ்தித தத்கதேன மனசா பஷ்யந்தி யம் யோகினஹ யஸ்யாந்தம் ந விதுசுரா சுரகணாஹ தேவாய தஸ்மை நமஹ. யாருடைய கிருபையானது ஊமையை பேச வைக்கிறதோ, முடவனை மலையை தாண்டச் செய்கிறதோ, அந்த பரமானந்த மாதவனை நான் வணங்குகிறேன். பிரம்மா, வருணன், இந்திரன், ருத்ரன், மருத்தேவதைகள் யாரை திவ்யமான ஸ்துதிகளால் ஸ்துதிக்கிறார்களோ, சாமகானம் செய்கின்றவர்கள் யாரை அங்கமும் பதக்கிரமமும் உபனிஷதங்களும் கூடிய வேதங்களால் பாடுகிறார்களோ, யோகிகள் தியான முதிர்ச்சியால் மனதை யார்பால் வைத்து உணர்கிறார்களோ, சுர அசுர கூட்டங்கள் யாருடைய முடிவை அறிகிறார்கள் இல்லையோ, அந்த தெய்வத்திற்கு நமஸ்காரம். அத பிரதமோத்யாய பகவத்கீதை முதல் அத்தியாயம், அர்ஜுன விஷாத யோகம். குருக்ஷேத்திர போர் நடக்கையிலே கண்ணில்லாத திருதராட்டிர ராஜன் தான் அங்கு செல்லக்கூடாமையால் ஹஸ்தினாபுரத்தில் தனது அரண்மனையில் இருந்து கொண்டே போர்க்களத்தில் நடக்கும் செய்திகளை தனக்கு சொல்லும்படி சஞ்சயன் என்ற மந்திரியை நியமிக்கிறான். வேதவியாசரின் அருளால் ஞான திருஷ்டி பெற்றவனாக சஞ்சயன் போர்க்களத்து செய்திகளை திருதராஷ்டிரனுக்கு சொல்லுகிறான். கண்ணனுக்கும் பார்த்தனுக்கும் போர் தொடக்கத்தில் நிகழ்ந்த சம்பாஷணையை சஞ்சயன் கூறுவதாக சமைக்கப்பட்ட பகவத்கீதைக்கு இந்த முதல் அத்தியாயம் பாயிரமாக கருதத்தகும். धृतराष्ट्र उवाच धर्मक्षेत्रे कुरुक्षेत्रे समवेतायुयुत्सवः मामकाः पाण्डवाश्चैव किम कुर्वत संजय. धृतराष्ट्रன் சொல்லுகிறான், சஞ்சய அரணிலமாகிய குறுநிலத்தில் போர் செய்ய விரும்பி திரண்ட நம்மவர்களும் பாண்டவர்களும் என்ன செய்தனர்? சஞ்சய உவாச த்ருஷ்ட்வா து பாண்டவானீகம் வ்யூடம் துர்யோதனஸ்ததா ஆச்சார்யம் உபசங்கம்ய ராஜா வசனம் அப்ரவீத். சஞ்சயன் சொல்லுகிறான், அப்போது துரியோதனராஜன் அணிவகுத்து நின்ற பாண்டவர் படையை பார்த்துவிட்டு ஆச்சாரியர் துரோணரிடம் போய் பின்வரும் வார்த்தையை சொல்லலாயினன். பஷ்யைதாம் பாண்டு புத்ராணாம் ஆச்சார்ய மகதீம் சமூம் வ்யூடாம் த்ருபத புத்ரேண தவ சிஷ்யேண தீமதாம் அத்ர சூரா மகேஷ்வாசாஹ பீமார்ஜுன சமாயுதி யுயுதானோ விராடஶ்ச த்ருபதஶ்ச மகாரதஹ த்ருஷ்டகேதுஶ்சேகிதானஹ காஷிராஜஶ்ச வீர்யவான் புருஜித் குந்தி போஜஶ்ச சைவ்யஶ்ச நரபுங்கவஹ யுதாமன்யுஶ்ச விக்ராந்தஹ உத்தமௌஜாஶ்ச வீர்யவான் சௌபத்ரோ த்ரௌபதேயாஶ்ச
சர்வயேவ மகாரதாஹ. குருவே, திரபதன் மகனும் நின் சீடனமாகிய நிபுணனால் வகுப்புற்ற இப்பெரிய பாண்டவ படையை பார். இங்கு சூரரும் பெரிய வில்லாளிகளும் போரில் வீமனையும் பார்த்தனையும் நிகர்த்தவருமாகிய பலர் இருக்கிறார்கள். யுதானன், விராடன், மகாரதன் ஆகிய திருபதன், திருஷ்டகேது, சேகிதானன், வீரியமுடைய காசிராஜன், புரிஜித், குந்திபோஜன், மனிதரேராகிய சைவியன், வலிமை மிக்க யுதாமன், உத்தமௌஜா என்ற வீரன், சுபத்திரை மகன், திரௌபதி மக்கள் எல்லோருமே மகாரதர். அஸ்மாகம் து விசிஷ்டாயே தான் நிபோதத்விஜோத்தம நாயகா மம சைன்யஸ்ய சந்நியார்த்தம் தான் ப்ரவீமிதே பவான் பீஷ்மஶ்ச கர்ணஶ்ச கிருபஶ்ச சமிதிஞ்சயஹ அஸ்வத்தாமா விகர்ணஶ்ச சௌமதத்திஸ் ததைவச அன்யே ச பகவ ஷூராஹ மதர்த்தே த்யக்த ஜீவிதாஹ நானா சஸ்திர பிரகரணாஹ சர்வே யுத்த விசாரதாஹ. இனி எனது படைக்கு நாயகராய் நம்முள்ளே சிறந்தோரையும் தெரிந்து கொள். இருபிறப்பாளரில் மேம்பட்டவனே, குறிப்பின் பொருட்டாக அவர்களை உனக்கு நான் சொல்கிறேன். நீ பீஷ்மன், கர்ணன், பொருணர் கூட்டத்தை வெல்வோராகிய கிருபன், அஸ்வத்தாமன், விகர்ணன், சோமதத்தன் மகன், இன்னும் வேறு பல சூரர் என் பொருட்டு வாழ்க்கையை துறந்தோர், பலவிதமான ஆயுதங்களும் அம்புகளும் உடையோர், எல்லோருமே போரில் நிபுணர். அபர்யாப்தம் ததஸ்மாகம் பலம் பீஷ்மாபிரக்ஷிதம் பர்யாப்தம் த்விதமே தேஷாம் பலம் பீமாபிரக்ஷிதம். எனினும் பீஷ்மனால் காக்கப்படும் நமது படை கண்ணுக்கு நிறைந்திருக்கவில்லை, வீமனால் காக்கப்படும் அவர்களுடைய படையோ நிறைந்திருக்கிறது. அயனேஷு ச சர்வேஷு யதா பாகம் அவஸ்திதாஹ பீஷ்மமேவாபிரக்ஷந்து பவந்த சர்வயேவஹி. நீங்கள் அனைவரும் வகுப்புகளின்படி எல்லா இடங்களிலும் நின்று கொண்டு பீஷ்மனையே காக்க கடவீர். தஸ்ய சஞ்சனயன் ஹர்ஷம் குரு விருத்த பிதாமஹ சிம்ஹநாதம் வினத்யோச்சைஹி சங்கம் தத்மௌ பிரதாபவான். அப்போது துரியோதனனுக்கு மகிழ்ச்சி விளைவிக்குமாறு கீர்த்திமிக்க கௌரவர் கிழவனாகிய பாட்டன் உயர்ந்த குரலில் சிங்கநாதம் புரிந்து சங்கையை ஊதினான். தத சங்காஶ்ச பேர்யஶ்ச பணவானக கோமுகாஹ சஹசைவாப்யஹன்யந்த சசப்தஸ்துமுலோபவத். அப்பால் சங்குகளும் பேரிகைகளும் தம்பட்டங்களும் பறைகளும் கொம்புகளும் திடீரென ஒலித்தன. அது பேரோசையாயிற்று. தத்ஸ்வேதைர்ஹயைர்யுக்தே மஹதிஸ்யந்தனே ஸ்திதௌ மாதவ பாண்டவஶ்சைவ திவ்யௌ ஶங்கௌ ப்ரதத்மதுஃ. பின்பு வெள்ளை குதிரைகள் பூட்டிய பெருந்தேரில் நின்ற மாதவனும் பார்த்தனும் தம்முடைய தேவச் சங்குகளை ஊதினர். பாஞ்சஜன்யம் ஹிருஷிகேஷ தேவதத்தம் தனஞ்சய பௌண்ட்ரம் தத்மௌ மகாசங்கம் பீமகர்மாவ்ரிகோதர அனந்த விஜயம் ராஜா குந்தி புத்ரோ யுதிஷ்டிர நகுல சஹதேவஶ்ச சுகோஷமணி புஷ்பகௌ காஷ்யஶ்ச பரமேஷ்வாச ஷிகண்டீ ச மஹாரத திருஷ்டத்யும்னோ விராட்டஶ்ச சாத்யகிஶ்சாபராஜித த்ருபதோ த்ரௌபதேயாஶ்ச சர்வஶ பிருத்திவீபதே சௌபத்ரஶ்ச மஹாபாஹுஃ ஷங்காந்தத்புஃ ப்ருதக் ப்ருதக் ஸகோஷோ தார்த்தராஷ்ட்ராணாம்
கிருதயானி வியதாரயத் நபஷ்ச பிருத்திவீம் சைவ துமுலோ வ்யனுநாதயன். கண்ணன் பஞ்சஜன்யத்தை ஊதினான், தேவதத்தம் என்ற சங்கை தனஞ்சயன் ஒலித்தான். அஞ்சுதற்குரிய செயல்களை உடைய ஓநாய் வயிற்று வீமன் பௌண்டரம் எனும் பெரும் சங்கை ஊதினான். குந்தி மகனாகிய யுதிஷ்டராஜன் அனந்த விஜயம் என்ற சங்கையும், நகலனும் சகதேவனும் முறையே சுகோஷம் மணிபுஷ்பகம் என்ற சங்கைகளையும் ஊதினர். வில்லாளிகளில் மிகச்சிறந்த காசிராஜனும், மகாரதனாகிய சிகண்டியும், திருஷ்டத்யும்னனும், விராடனும், வெல்லப்படாத சாத்யகியும், திருபதனும், திரௌபதி மக்களும், பெருந்தோளுடையவனாகிய சுபத்ரை மகனும் தனித்தனியே தம் தம் சங்குகளை ஒலித்தனர். பூமிக்கு தலைவனே திருதராஷ்டிரம் அண்ணா, அந்த பெருமுழக்கம் வானையும் மண்ணையும் உடன் ஒலிக்கச் செய்வதாக திருதராஷ்டிர கூட்டத்தாரின் நெஞ்சுகளை பிளந்தது. அத வ்யவஸ்திதான் திருஷ்ட்வா தார்தராஷ்டிரான் கபித்வஜஹா ப்ரவிருத்தே சஸ்த்ர சம்பாதே தனுருத்யம்ய பாண்டவஹா ரிஷிகேஷம் ததா வாக்கியம் இதமாஹ மகீபதே. அர்ஜுன உவாச சேனையோருபயோர் மத்யே ரதம் ஸ்தாபய மேச்சுத யாவதேதா நிரீக்ஷேஹம் யோத்து காமானவஸ்திதான் கைர்மயா சக யோதவ்யம் அஸ்மின் ரண சமுத்யமே யோத்யமானானவேக்ஷேஹம் யயேதே அத்ர சமாகதாஹ தார்தராஷ்ட்ரஸ்ய துர்புத்தேஹே யுத்தே ப்ரியசிகீஷவஹ. அப்பால் இருபுறத்திலும் அம்புகள் பறக்க தலைப்படுவதற்கு முன்பாக குரங்கு கொடியை உடைய பார்த்தன் திருதராஷ்டிர கூட்டத்தாரை நோக்கி வில்லை ஏந்திக் கொண்டு கண்ணனை பார்த்து பேசலுற்றான். அர்ஜுனன் சொல்லுகிறான், அச்சுதா, படைகள் இரண்டிற்கும் நடுவே என் தேறிக் கொண்டு நிறுத்துவாயாக. சமரை விரும்பி நிற்கும் இவர்களை நான் பார்க்க வேண்டும். இந்த போர் தொடக்கத்தில் என்னோடு போர் செய்ய கடவோர் யார்? கெட்ட மதிகொண்ட துரியோதனனுக்கு பிரீதி செய்யும் வண்ணம் இங்கு போர் செய்ய திரண்டு நிற்போரை நான் காண விரும்புகிறேன் என்றான். சஞ்சய உவாச ஏவ முக்தோ ஹிருஷிகேஷ குடாகேஷேன பாரத சேனையோருபயோர் மத்யே ஸ்தாபயித்வா ரதோத்தமம் பீஷ்மத்ரோண பிரமுகதஹ சர்வேஷாம் ச மஹீக்ஷிதாம் உவாச பார்த்த பஷ்யைதான் சமவேதான் குருன் இதி. சஞ்சயன் சொல்லிக் கொண்டு வருகிறான், கேளாய் திருதராஷ்டிர மன்னரே, இங்கனம் பார்த்தன் உரைத்தது கேட்ட கண்ணன் மிகவும் மேன்மை கொண்ட தேரை இரு படைகளுக்கும் இடையே கொண்டு போய் நிறுத்தினான். பீஷ்மனுக்கும் துரோணருக்கும் மற்ற எல்லா வேந்தருக்கும் எதிரே தேரை நிறுத்திக் கொண்டு, பார்த்தா இங்கு கூடி நிற்கும் கௌரவரை பார் என்றான். தத்ரா பஷ்யஸ்திதான் பார்த்தஹ பித்ருநாதஹ பிதாமஹான் ஆச்சார்யான் மாதுலான் பிராத்ருன் புத்ரான் பௌத்ரான் சகீம்ஸ்ததா ஸ்வசுரான் சுஹ்ருதஶ்சைவ சேனயோருபயோரபி தான் சமீக்ஷ்ய சகௌந்தேயஹ சர்வான் பந்தூன் அவஸ்திதான். அங்கு பார்த்தன் தன்னுடைய தந்தையரும் பாட்டன்மாரும் குருக்களும் மாதுலரும் அண்ணன் தம்பிகளும் மக்களும் பேரரும் தோழர்களும் நிற்பது கண்டான். அங்கனமே மாமன்மாரும் நண்பர்களும் உறவினர் உள்ளோரும் இரு படைகளிலும் நிற்க கண்டு குந்தி மகனாகிய பார்த்தன் மிகவும் இரக்கமுற்றவனாக துயருடன் பேசத் தொடங்கினான். கிருபயா பரயா விஷ்டஹ விஷீதன்னிதம் அப்ரவீத். அர்ஜுன உவாச திருஷ்ட்வேமம் ஸ்வஜனம் கிருஷ்ண யுயுத்ஸும் சமுபஸ்திதம் சீதந்தி மம காத்ராணி
முகம் ச பரிசுஷ்யதி வேபதுஷ்ச சரீரே மே ரோம ஹர்ஷஶ்ச ஜாயதே காண்டீவம் ஸ்ரம்சதே ஹஸ்தாத் த்வச்சைவ பரிதஹ்யதே நச சக்னோம் யவஸ்தாதும் ப்ரமதீவ ச மே மனஹ நிமித்தானி ச பஶ்யாமி விபரீதானி கேஷவ நச ஶ்ரேயோ நு பஶ்யாமி ஹத்வா ஸ்வஜனமாஹவே. அர்ஜுனன் சொல்லுகிறான், கண்ணா, போர் செய்ய வேண்டி இங்கு திரண்டு நிற்கும் சுற்றத்தார்களைக் கண்டு என் அவயவங்கள் சோர்கின்றன, என் வாய் உலர்கிறது, என் உடம்பு நடுங்குகிறது, மயிர் சிலிர்க்கிறது, காண்டீவம் என் கையிலிருந்து நழுவுகிறது, உடம்பில் எரிச்சல் உண்டாகிறது, என்னால் நிற்க முடியவில்லை, என் மனம் சுழல்கிறது. கேசவா, விபரீதமான சகுனங்கள் பல காண்கிறேன். போரிலே சுற்றத்தாரை மடிப்பதில் எனக்கு நன்மை தெரியவில்லை. ந காங்க்ஷே விஜயம் கிருஷ்ண ந ச ராஜ்யம் சுகானி ச கிம் நோ ராஜ்யேன கோவிந்த கிம் போகை ஜீவிதேன வா யேஷாம் அர்த்தே காங்க்ஷிதம் நஹ ராஜ்யம் போகா சுகானி ச தயிமேவ ஸ்திதா யுத்தே பிராணாம் த்யக்த்வா தனானி ச ஆச்சார்யாஃ பிதரஃ புத்ராஃ ததைவ ச பிதாமஹாஃ மாதுலா ஸ்வசுராஃ பௌத்ராஃ ஶ்யாலா சம்பந்தினஸ்ததா ஏதான் நஹந்துமிச்சாமி க்ரதோபி மதுசூதன அபி த்ரைலோக்ய ராஜ்யஸ்ய ஹேதோஃ கிம் நு மஹீக்ருதே. கண்ணா, நான் வெற்றியை விரும்புகிறேன், ராஜ்யத்தையும் இன்பங்களையும் வேண்டுகிறேன். கோவிந்தா, நமக்கு ராஜ்யத்தால் ஆவதென்ன, இன்பங்களால் ஆவதென்ன, உயிர் வாழ்க்கையினால்தான் ஆவதென்ன? யாவர் பொருட்டு நாம் ராஜ்யத்தையும் போகங்களையும் இன்பங்களையும் விரும்புகிறோமோ அவர்கள் உயிரையும் செல்வங்களையும் துறந்தோராய் இங்கு வந்து நிற்கிறார்கள். குருக்களும் தந்தையரும் மக்களும் பாட்டன்மாரும் மாதுளரும் மாமன்மாரும் பேரரும் மைத்துனரும் சம்பந்திகளும் இங்குள்ளனர். மதுசூதனா, நான் கொல்லப்படினும் இவர்களை கொல்ல விரும்புகிறேன். மூ உலகின் ஆட்சி பெறுவதற்காகவும் இதை நான் செய்ய மாட்டேன், பூமியின் பொருட்டு செய்வேனா? நிகத்யதார்த்த ராஷ்ட்ரான்னஹ காப்ரீதி ஸ்யாத் ஜனாதன பாபமேவாஶ்ரயே தஸ்மாத் ஹத்வைதானாததாயினஹ தஸ்மான்னார்ஹா வயம் ஹந்தும் தார்த்தராஷ்ட்ரான் ஸ்வபாந்தவான் ஸ்வஜனம் ஹி கதம் ஹத்வா சுகினஸ்யாம மாதவ யத்யப்யேதேன பஷ்யந்தி லோபோபஹத சேதஸா குலக்ஷய க்ருதம் தோஷம் மித்ரத்ரோஹே ச பாதகம் கதம் நஜ்ஞேயமஸ்மாபிஹி பாபாதஸ்மான் நிவர்த்திதும் குலக்ஷய க்ருதம் தோஷம் ப்ரபஷ்யத்பிர் ஜனார்தன. ஜனார்தன, திருதராஷ்டிர கூட்டத்தாரை கொன்று நாம் என்ன இன்பத்தை அடையப் போகிறோம்? இந்த பாதகரை கொல்வதால் நமக்கும் பாபமே வந்து சேரும். ஆகையால் சுற்றத்தாராகிய திருதராஷ்டிர வர்க்கத்தாரை கொல்வது நமக்கு தகாது. மாதவா, பந்துக்களை கொன்றபின் நாம் இன்பமுற்று இருப்பது எப்படி? அவாவின் மிகுதியால் அறிவிழந்த இவர்கள் குலத்தை அழிப்பதில் விளையும் தீங்கையும் நண்பருக்கு சதி செய்வதில் உள்ள பாதகத்தையும் காண்கிறார். ஆயினும் குலநாசத்தால் ஏற்படும் குற்றத்தை உணர்ந்த நாம் இப்பாவத்திலிருந்து விலகும் வழியை அறியாது இருப்பதென்ன? குலக்ஷயே பிரணஷ்யந்தி குல தர்மாசநாதனாஹ தர்மே நஷ்டே குலம் கிருத்ஸ்னம் அதர்மோபிபவத்யுத அதர்மாபிபவாத் கிருஷ்ண ப்ரதுஷ்யந்தி குலஸ்த்ரியஹ ஸ்த்ரீஷு துஷ்டா சுவாஷ்ணேய ஜாயதே வர்ண சங்கரஹ சங்கரோ நரகாயைவ குலக்ரானாம் குலஸ்ய ச பதந்தி பிதரோ ஹ்யேஷாம் லுப்
ரத்தபிண்டோதக க்ரியாஹ தோஷைரேதைர் குலக்னானாம் வர்ணசங்கர காரகைஹி உத்சாத்யந்தே ஜாதி தர்மாஹ குலதர்மாஷ்ச சாஸ்வதாஹ உத்சன்ன குலதர்மாணாம் மனுஷ்யாணாம் ஜனார்தன நரகே நியதம் வாசஹ குலநாசத்தால் என்றும் உள்ள குல தர்மங்கள் அழிகின்றன. தர்மம் அழிவதனால் குலம் முழுவதையும் அதர்மம் சூழ்கிறது என்றோம். கண்ணா, அதர்மம் சூழ்வதால் குல ஸ்திரீகள் கெட்டுப்போகிறார்கள். விருஷ்டி குல தொன்றலே மாதர் கெடுவதால் வர்ண குழப்பம் உண்டாகிறது. அக்குழப்பத்தால் குலத்தார்க்கும் அதனை அழித்தார்க்கும் நரகம் ஏற்படுகிறது. இவர்களுடைய பித்திருக்கள் பிண்டமும் நீரும் இன்றி வீழ்ச்சி பெறுகிறார்கள். வர்ண குழப்பம் உண்டாகும்படி குலக்கேடர் செய்யும் இக்குற்றங்களால் ஜாதி தர்மங்களும் தொன்று தொட்டுள்ள குல தர்மங்களும் கெட்டுப் போகின்றன. ஜனார்தனா, குல தர்மங்கள் விடுபட்டு போன மனிதருக்கு எக்காலம் நரகத்தில் வாசம் என்று கேள்விப்படுகிறோம். அகோ பதமகத் பாபம் கர்த்தும் வியவசிதாவயம் யத்ராஜ்ய சுகலோபேன அரச இன்பத்தை விரும்பி சுற்றத்தாரை கொல்ல முற்படும் நாம் பெரும் பாவம் செய்ய தலைப்பட்டோம். யதி மாம பிரதீகாரம் அசஸ்திரம் சஸ்திர பாணய தார்த்தராஷ்டாரணே ஹன்யுஹு தன்மே க்ஷேமதரம் பவேத். கையில் ஆயுதம் இல்லாமல் எதிர்க்காமல் நிற்கும் என்னை இந்த திருதராட்ட கூட்டத்தார் ஆயுத பாணிகளாக நின்று போரில் கொன்றுவிட்டாலும் அது எனக்கு பெரும் நன்மையே. சஞ்சய உவாச ஏவ முக்வார்ஜுன சங்கே ரதோபஸ்த உபாவிஷது விசிருஜ்ய சசரம் சாபம் சோகசம் விக்ரமானசஹா. சஞ்சயன் சொல்லுகிறான், செருக்களத்தில் இவ்வாறு சொல்லிவிட்டு பார்த்தன் அம்புகளையும் வில்லையும் எரிந்து போட்டு துயரில் மூழ்கிய மனத்தவனாக தேர்பீடத்தின் மேல் உட்கார்ந்து கொண்டான். ஓம் தத் சத் இதி ஸ்ரீமத் பகவத்கீதாசு உபநிஷத்சு பிரம்ம வித்யாயாம் யோக சாஸ்திரே ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுன சம்வாதே அர்ஜுன விஷாத யோகோ நாம பிரதமோத்யாய. பிரம்ம வித்தியை புகட்டுவதும் யோக சாஸ்திரமானதும் ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுன சம்வாதமாக வந்துள்ளதுமாகிய பகவத்கீதை என்னும் உபனிஷத்தின் கண் அர்ஜுன விஷாத யோகம் என்ற முதல் அத்தியாயம் முற்றுப்பெறுகிறது.